ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் 1979 மே மாதம் 3 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீ ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த நல்லதொரு குடும்பம் என்ற திரைப்படத்தினை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. நல்லதொரு குடும்பம் என்ற திரைப்படத்தை கே விஜயன் டைரக்ட் செய்துள்ளார். கே பாலாஜி இப்படத்தை தயாரித்துள்ளார். ஏ எல் நாராயணன் இப்படத்திற்கு உரையாடல்களை எழுதியுள்ளார். நல்லதொரு குடும்பம் என்ற இந்த படமானது ஆளு மகாலு என்ற தெலுங்கு படத்தின் ரீமேக் ஆகும். இப்படத்தில் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, தீபா, தேங்காய் சீனிவாசன், மனோரமா, டி கே ராமசாமி, நாகேஷ், கே பாலாஜி, சிஐடி சகுந்தலா, மேஜர் சுந்தரராஜன், எம்ஆர்ஆர் வாசு, ஜி சீனிவாசன், மாஸ்டர் சேகர், குட்டி பத்மினி மற்றும் டி பி முத்துலட்சுமி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்தின் கதையில் நடிகர் சிவாஜி கணேசனும் வாணிஸ்ரீயும் சிவாஜி கணேசனின் தாத்தா வி கே ராமசாமியின் விருப்பத்தின் பேரில் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் சிவாஜி கணேசன் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுடன் நெருங்கி பழகி வருகிறார். இதனால் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீயின் மன வாழ்க்கை பாதிப்படைகிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுகின்றன. புயலுக்கு பின் அமைதி ஏற்படுவது போல புயல் வீசி அக்குடும்பத்தில் மீண்டும் அமைதி எவ்வாறு திரும்புகிறது என்பதுதான் நல்லதொரு குடும்பத்தின் கதையாகும். தெலுங்கு படத்தின் ரீமேக்கான இந்த படத்தின் கதையானது இந்தியிலும் கன்னடத்திலும் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான சினிமா செய்தியை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.